மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உடைய அற்புதமான வசனங்களினால நீங்கள் எங்களோடு இடைப்படும் சுவாமி. உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, யோசுவாவுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். யோசுவாவுடைய கடைசி நாட்கள், வயது முதிர்ந்த யோசுவாவின் பற்றி நம்ம பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில முடிவை அவன் காணாமல் நடந்து வந்த அந்த பாதைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை கண்டு அவரை இரட்சகரும் மீட்பருமாய் அறிந்து கொண்டு அது கொடுக்கும் அந்த ஆனந்தத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் கழித்தான் என்று பார்த்தோம். தேவனோடு அவர் வழிநடத்துதலோடு நமக்கு கிடைக்கும் அந்த அனுபவமே சந்தோஷமே ஒழிய, முடிவான ஒரு காரியம் நாம் இலக்கை அடைந்த பின்பு அது கொடுக்கும் இன்பம், இது நமக்கு சந்தோஷமான காரியமா இருப்பதில்லை என்பதை பார்த்தோம். ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய திரைப்பட உலகிலே மிகுந்த பெரிய ஒரு புகழின் உச்சியில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கதாநாயக நடிகர் இப்படியாய் அவர் பேட்டியிலே அவர் சொல்லியிருந்தார். எல்லாரும் வந்து இந்த திரைப்பட உலகிலேயே சிறந்த நடிகன் என்ற தேசிய விருது, இதை பெறுவதுதான் ரொம்ப ஆனந்தமான விஷயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை அடைந்த பிறகு, அவர் ரெண்டு முறையோ மூன்று முறையோ அவர் அந்த தேசிய விருதை வாங்கினார். அதன் அந்த வெற்றியின் விளிம்பை நான் தொட்ட பிறகு சந்தோஷம் கிடைக்கும் என்றேன், ஆனால் எனக்கு அது வெறுமைதான் கொண்டு வந்து கொடுத்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் இலக்கை நோக்கி ஓடி அந்த இலக்கு தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆசையிலே. ஆனால் இலக்கை நோக்கி ஓடுகின்ற தெய்வ மனுஷர்கள் அந்த இலக்கை அடையாவிட்டாலும் அந்த ஓட்டத்திலே அவர்களோடு துணை நிற்கிற ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டவர்களாய் தங்களுடைய அந்த பிராமிஸ் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் அடையாமல் போனாலும், சிம்மாசனத்திலே உட்காராமல் போனாலும், சந்தோஷத்தோடே தங்களை எடுபடாத நல்ல பங்கை அடைந்தோம் என்ற சந்தோஷத்தோடே அவங்க வந்து இவ்வுலகை விட்டு கடந்து செல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார், அவரை அறிகின்ற அந்த அறிவு தான் நித்திய ஜீவன் என்று சொல். சந்தோஷம் என்ன, நிறைவு என்ன, அவரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு, அது மட்டும்தான். யாரோ ஒருவர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், மனிதர்களுக்கு உணவு உண்ணும் போது அவர்களுக்கு டோப்பமின் என்று ஒரு ஒரு மாலிக்யூல் வந்து அவர்களுக்கு சுரக்கிறது. அதுக்கப்புறம் அவர்கள் காதல் உணர்வு அவர்களுக்கு வரும்போது அந்த மாதிரியான ஒரு டோப்பமின் செக்ரேட் ஆகிறது. வேற எந்த மாதிரியான காரியங்களிலே டோப்பமின் செக்ரேட் ஆகிறது, அந்த எந்தெல்லாம் காரியத்துல அவர்களுக்கு டோப்பமின் செக்ரீட் ஆகுதோ அந்த காரியத்திலெல்லாம் அவர்களுக்கு உந்துதல் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் போது டோப்பமின் செக்ரீட் ஆகிறதாம்.
அதுல ஒரு சந்தோஷம் வருகிறது. அப்போ மனிதர்கள் விருப்பத்தோடு செய்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஹார்மோனோ இல்ல ஏதோ ஒரு மாலிக்கிலோ அவர்களுடைய இதயத்திலே அவருடைய மூளையிலே சுரக்கும்படியாய் தேவன் உருவாக்கி இருக்கிறார் போல இருக்கிறது. தேவனோடு நடக்க பழகினவர்கள் அந்த நடப்பதற்கு ஆரம்பிக்கும் போது எல்லா மனிதர்கள் மாதிரிதான் இலக்கை வைத்து தங்களுக்கு இன்பம் உண்டாகும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் போல இருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தைகளை அவர்கள் தியானிக்க தியானிக்க அவரோடு நடக்க அவர்கள் பழகும் போது அந்த நடை பயணம் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷமும் இன்பமும் அவர்களுக்கு இலக்கை மறந்து போய் அவரோடு வாழ்வதே நித்திய ஜீவன் என்று சொல்லி அந்த முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அதனாலதான் பவுல் இப்படி சொன்னார், இந்த கூடாரங்களை அவர்கள் அடையவில்லை, பிராமிஸ்ட் கூடாரத்தினாலேயே அப்படியே வாழ்ந்து விட்டு போய்விட்டார்கள். ஆனா அது அது வந்து அவர்களுக்கு வருத்தம் கொடுக்கவில்லை என்று சொல். இன்னைக்கு வந்து யோசுவா அந்த தள்ளாத வயதிலே ஜனங்களை நோக்கி தீர்க்கமாய் இப்படியாய் சொல்லுகிறான். அவன் அந்த வார்த்தைகளை பேசும்போது யோசுவா தன்னுடைய இலக்கை அடையாவிட்டாலும் சில கூட்ட ஜனங்கள் அவர்கள் வந்து ஓரளவு செட்டில் ஆக ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ எல்லா மனிதர்களும் வந்து அந்த மாதிரி இல்ல, சில பேர் வந்து செட்டில் ஆகி வாழ ஆரம்பித்து விட்ட அந்த ஜனங்களை பார்த்து யோசுவா இப்படி சொல்லுகிறான். 24 அதிகாரம் யோசுவாவின் புத்தகம் 12 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குலவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்போது ஜனங்கள் பிரதித்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். ஆமென். தேவன் தன்னை எவ்வளவாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். எதற்காக அவர்கள் தன்னிடத்திலே உத்தமமா இருக்க வேண்டும் என்று அவர்கள் அவர் எதிர்பார்க்கிறார் என்றால், இலக்கை அடைந்ததுனால இல்ல, நீங்க வந்து நான் உங்களுக்கு நான் சொன்ன காரியத்தை செய்து முடிக்க நான் உதவி செய்தேன்
அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுடைய அதாவது இந்த தேசத்தை நீங்கள் அடைந்தீர்கள், எப்படி அடைந்தீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அசோக சக்கரவர்த்தியுடைய மகா பெரிய விரிந்த அந்த சாம்ராஜ்யம், சுமேரியர்களுடைய சாம்ராஜ்யம், எகிப்தியர்களுடைய சாம்ராஜ்யம், எத்தனையோ சாம்ராஜ்யங்களை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஆனால் எந்த ராஜ்யத்தையும் தேவன் அவர்களுக்கு கட்டி கொடுக்கவில்லை. அவங்க வந்து எல்லா மனிதர்களும் எல்லா அச்சீவ்மெண்ட்டும் தேவனுடைய கிருபையினால்தான் செய்கிறார்கள். பூமியில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்வதற்கு, ஒரு தேசம் ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் தேவ கிருபையும் தேவ வழிநடத்துதலும் தேவைப்படுகிறது. அப்போ விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறது என்றால், எந்த விதத்திலே எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிற காரியத்திலிருந்து அது வேறுபட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்த்தால் நமக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட வரும்போது அவருடைய கிருபையின் கரம் அந்த மனிதனுடைய எல்லா காரியத்திலும் இருக்கிறதுனால அவன் காணக்கூடாத அவருடைய கரம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி மேல, அவனுடைய வேலையின் மேல, அந்த குடும்பத்தின் மேல, பிள்ளைகளுடைய சுகம் எல்லாவற்றிலும் அவருடைய கரம் வியாபித்து இருப்பதை சில சமயம் அவனால் காண முடியும், சில சமயம் காண முடியாது. சில சமயம் கடவுள் அவர்களோடு இருப்பதை அவங்க பார்க்கறத விட அவங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பவர்கள் அதிகமாய் அறிந்து கொள்வார்கள். ரொம்ப வித்தியாசமான முறையிலே தேவன் தன்னை நேசிப்பவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வழி நடத்துதல் தான் வந்து சந்தோஷம். செங்கடல்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. பின்னாடி பார்வோனினுடைய சேனைகள் துரத்துகிறது, ஒரு பெரிய டிஸ்பிளே நடக்கிறது, அதுதான் த்ரில். தேவன் மனிதர்களுக்காக யுத்தம் செய்கிறார், மனிதர்களுக்காக வாதிடுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி நிகழ பண்ணுகிறார், அதுதான் சந்தோஷம். அதை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய காரியங்களை நடத்துகிறார், எவ்வளவாய் நம் மீது அன்பு செலுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வதுதான் சந்தோஷமும் நித்திய ஜீவனுமே தவிர, தேவன் அவரே வந்து வாக்கு கொடுத்தாலும் இது உங்களுக்கு கிடைக்கும், இந்த நேரத்தில் இதை அடைய போகிறீர்கள் என்றெல்லாம் அவர் வாக்கு கொடுத்து இருந்தால் கூட, நம்முடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்திலே நம்முடைய அவிசுவாசத்திலோ இல்ல வேற சில காரியங்களினாலோ அந்த காரியங்களை நாம் எட்டாமல் விட்டுவிட்டால் கூட, இந்த ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற சந்தோஷம் என்ன சந்தோஷம், நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை நடத்தி கொடுக்கிற சந்தோஷம். நாளைக்கு வாழ்வோம், 10 நாட்களுக்கு பிறகு வாழ்வோம், 10 வருடங்களுக்கு வாழ்வோம் என்று உங்களுடைய வாழ்க்கையை இன்பத்தை ஒத்தி போடாதீர்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற நாள், அவருடைய வழி நடத்துதலின் நாள், அவருடைய அற்புதத்தின் நாள், அவரின் ரட்சிப்பின் நாள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய ரட்சிப்பை நான் பார்க்கிறேன், அந்த ரட்சிப்பு எனக்கு சந்தோஷம், இந்த நாள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். இது வந்து வனாந்திரத்தின் பாதையில் இருந்தாலும் சரி, நான் கட்டாத, நான் நட்டாத தோட்டம், நான் கட்டாத வீடு, நான் தோண்டாத துறவு எனக்கு இருந்தாலும் சரி, என்னுடைய சந்தோஷம் வீடு வாசல் இந்த மாதிரியான காரியங்களை வந்து தீர்மானிக்காமல்,
எனக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் போனாலும் சரி, என்னோடு கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தேவனுடைய நித்திய கிருபைகள் என்னோடு கூட இருப்பதை நான் உணர்வதே என்னுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அதுவே எனக்கு சந்தோஷமாயிருக்கிறது. இது வந்து இந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெறுவது கடினம். ஏனென்றால் இந்த உலகம் வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த உலகம் வந்து எப்பவுமே இலக்கை வைத்திருக்கிறது. அந்த இலக்கு கடவுளாய் மாறிவிடுகிறது. ஒரு கம்பெனியை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் அதனுடைய முதல்ல வந்து $1 million வைத்து அதை அவர்கள் வந்து உருவாக்குகிறார்கள். ஒரு 6-7 மாசம் இல்லை 1 வருடம் கழித்து அவர்கள் அவங்க கம்பெனியை பற்றி சொல்லும் போது, நான் 1 மில்லியனை வைத்து வந்தேன், இப்ப வந்து 10 மில்லியன் வந்து எவாலுவேட் இருக்கு, அந்த அளவிற்கு இதற்கு வந்து மதிப்பு கூடியிருக்கிறது என்று சொல்லுபவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 10 மில்லியன் ஆயிடுச்சு, அப்ப வந்து 10 மில்லியன்ல எல்லா இன்வெஸ்டருக்கும் பணம் கொடுத்து பிரித்தது போக இவர்களுக்கு எப்படியும் ஒரு 3-4 மில்லியன் இவர்களுக்கு வரும்னு கூட நினைச்சுப்போம். அப்போ அந்த 3-4 மில்லியன் வந்து அவர்களுக்கு சந்தோஷமாய் அளிக்குமா? அளிக்காது. உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கம்பெனி 100 மில்லியன் ஆகணும், இந்த கம்பெனி 500 மில்லியன் ஆகணும், இந்த கம்பெனி 2 பில்லியன் ஆகணும். ஏன்னா எத்தனையோ கம்பெனி பில்லியன்ஸ்ல விற்கிறாங்க. இலக்கு வந்து ஒரு குறித்த இலக்கு இருப்பதே இல்லை, இலக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. ஏனென்றால் ஒரு நாளும் இலக்கை அடைவது மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காததினாலே அது ஒரு நாளும் அவர்களுக்கு திருப்தியை கொடுப்பதும் இல்லை, நிறைவை கொடுப்பதும் இல்லை, சந்தோஷத்தை கொடுப்பதும் இல்லை. வெற்றி அடைவது, இலக்கை அடைவது மாத்திரம் ஒரு மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமானால் எத்தனையோ புகழடைந்தவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கவே மாட்டார்கள். ரொம்ப புகழின் உச்சிக்கு போன மனிதர்கள் வேதனையோடு செத்து போவதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் வாக்கு, அதாவது பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அழைத்து போகிறான் மோசே. ஆனால் தேசத்தை கண்ணால் மட்டும்தான் பார்க்க தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது. வேதத்தில் அந்த மாதிரி இல்லை, ஐயோ நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன், 40 வருட காலம் எவ்வளவு வேதனை, எவ்வளவு நிந்தை, எத்தனை முறை இந்த ஜனங்கள் என்னை கல்லறிய வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று இருந்தார்கள். இவ்வளவு வேதனையை நான் அடைந்தேனே, அந்த இலக்கை நான் அடையவில்லையே என்று வேதனையோடு அவன் மரித்து போகாமல் பிளேயாம் வந்து இப்படி சொன்னாலா, அவனுடைய மரணம் மாதிரி என்னுடைய மரணம் இருக்கும் என்று சொன்னான். மோசே அந்த மாதிரி ஒரு மகிமையான மரணத்திற்குள்ளாய் கடந்து சென்றான். யோசுவா ஒரு மகிமையான மரணத்திற்குள்ளாய் கடந்து சென்றான். ஆண்டவருடைய அன்பை, அன்புக்கு சரி என்று சொல்லி முன்வந்த நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே இலக்குகள் வைத்திருக்கிறோம். நல்லதுதான், என்னுடைய வாழ்க்கையிலே கூட இலக்குகள்லாம் இருக்கு. நான் 25 வயதில் இருக்கும்போது எனக்கு சில இலக்குகள் இருந்தது, 35 வயது இருக்கும்போது வேறு சில காரியங்கள் இருந்தது, 45 வயது இருக்கும்போது வேறு சில காரியங்கள் இருந்தது. இந்த இலக்கெல்லாம் வந்துவிட்டதா? சிலதெல்லாம் எனக்கு கிடைத்தது, சிலதெல்லாம் கிடைக்கவே இல்லை. கிடைக்காததெல்லாம் நான் வந்து சரி, நான் 35 வயதில் கிடைக்காது, ஒருவேளை 45 வயதுல கிடைக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி தள்ளி வைத்தேன். ஆனால் சந்தோஷம் குறைவானதா? வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லாமல்
வேதனையோடு இலக்கை மாத்திரம் பார்த்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை இருந்ததா? இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த தருணங்கள், அவரின் ரட்சிப்புகள், அவருடைய அன்பு காரியங்கள், அவருடைய வார்த்தைகள் என்னை வாழ்வித்துக் கொண்டிருந்தது. அதனாலதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் வந்து அப்பத்தினால், அப்பம் என்பதை இலக்கு என்று வைத்துக் கொள்ளலாம், மற்றும் வாழாமல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்மை அவர் வழி நடத்துவதிலின் அச்சாரங்கள். அவர் சொன்ன, அதாவது எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் நமக்கு, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து நம்மோடு பேசுவார். அந்த பேச்சு, அந்த தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பிரதிபலித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்முடைய இதயத்திலே பொங்கும். ஆண்டவருடைய அன்பின்குள்ளாக இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த அனுபவங்களை நாம் கேட்க தொடங்கினால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு த்ரில்லிங் லைஃப், ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யோசுவா சொன்ன காரியங்களை நினைத்து பாருங்கள். தேவன், அவரை நாம் வந்து சேவிக்காவிட்டால் யாரை சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா கேட்கிறான். யாரை சேவிக்க முடியும்? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஒரு பெரிய சிலைக்கு முன்பாக நேபுகாத்நேச்சார் அவர்களை நிறுத்தி சொன்னா, இதை நீங்கள் பணிந்து கொள்ளாவிட்டால் உங்களுடைய உங்களை வந்து இந்த எரிகின்ற தீக்கு நான் வந்து தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இப்படி சொல்றாங்க, நாங்கள் வழிபடுகின்ற அந்த தேவன் எங்களை இந்த தீயின் இந்த தீமைக்கு எங்களை விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார். இது வந்து இலக்கு, நாங்கள் நம்புகிற காரியம் இதுதான் நடக்க போகிறது என்று நினைக்கிறோம். அவர் ரட்சிக்க வல்லவர். எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான முறையில தேவன் இந்த எரிகின்ற இந்த தீயிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுவார் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்குள்ள இருக்கு, நினைக்கிறோம், நம்புறோம். ஆனால் அது இலக்கு அல்ல. அது அதுதான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொண்டு வரப்போவதில்லை. அந்த அதாவது தீயிலிருந்து ரட்சிப்பு தான் வந்து நான் அவரை வழிபடுவதற்கு காரணம் அல்ல. அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அவர் அவருக்கு வந்து எங்களை இந்த தீயிலிருந்து எங்களை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே அவர் ரட்சியாமல் போனாலும், அந்த மாதிரி எவ்வளவு இடங்கள் நடக்கிறது இல்லையா? ஐசிஸ் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அறிக்கை செய்வதனாலே கழுத்து எறுத்து எல்லாருக்கும் முன்பாக படம் எடுத்து அனுப்புகிறார்கள். தேவன் அந்த அருமையான சகோதரர்களை வந்து இரத்த சாட்சியாய் அவர்கள் மரிப்பதற்கு அவர் அவர் வந்து அங்கீகாரம் கொடுத்த மாதிரிதான் தெரியுது. எத்தனையோ நடக்குது அந்த மாதிரி. அப்போ சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இப்படி சொன்னாங்க, அப்படியே அவர் வந்து எங்களை ரட்சியாமல் அந்த எரிகின்ற அந்த தீயினுள் எல்லா எங்களை வந்து தள்ளினால் கூட நீ நிறுத்தி இருக்கிறாயே இந்த சிலைக்கு எங்களுடைய ஆராதனையோ இதை வழிபடுவதற்கோ இந்த சிலைக்கு வந்து அருகதை கிடையாது என்று சொன்னோம். இந்த சிலை வந்து நாங்க வழிபடுவதில்லை. அதுதான் யோசுவாவும் இப்போ மனிதர்களிடத்துல அந்த ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து இப்படி கேட்கிறான். கர்த்தரை நீங்கள் சேவிக்காவிட்டால் யாரை சேவிப்பீர்கள்? அவரோடு எதை உங்களால கம்பேர் பண்ண முடியும்னு கேட்கிறான். நேபுகாத்நேச்சார் நிலை நிறுத்தின அந்த சிலையை ஜீவனுள்ள தேவன் பொங்குகின்ற கடலுக்கு முன்பாக கடலை பிளந்து அனுப்பின தேவன், சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க பண்ணின தேவனோடு பேசாத வெறும்னு நின்றுட்டு இருக்கும், பலி வாங்கும், பலி ஆவதில்லை, சுமக்க பண்ணும், சுமப்பதில்லை, சுமக்கின்ற தேவன், பலி ஆன தேவன், அவரோடு சிலையை வந்து எப்படி வந்து நீங்க கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி யோசுவா கேட்கிறார். அது சரியான ஆர்கியூமெண்ட் தான்.
கர்த்தரை நீங்கள் சேவிக்காவிட்டால் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எப்ப சொல்றான்? இலக்கை அடையாத போது சொல்லுகிறான். எப்ப சொல்றான்? ராஜ்யத்தை அவன் கட்டி கொள்ளவில்லை, சிம்மாசனத்திலே அமரவில்லை, அரண்மனையிலே வாழவில்லை. தள்ளாத வயதுக்கு வந்துட்டான். வாழ்நாள் ஃபுல்லா வந்து அந்த வனாந்திரத்திலே நடக்க பண்ணிட்டார் ஆண்டவர் அவனை. எதுவும் முடியல. அவனுடைய மனைவி வந்து மகாராஜன் ஜோஷ்வா மகாராணி அப்படின்லாம் அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து இது கிடைக்கல, ரெகக்னிஷன் கிடைக்கல. அவனுடைய பிள்ளைகள் இளவரசர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒவ்வொரு பேலஸ் எல்லாம் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. வனாந்திரத்திலேயே நடந்து 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 கால்நடையாய் நடந்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு வந்த யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் என்றால். அந்த பாருங்க, அவனுக்கும் டிசப்பாயின்ட்மெண்ட் இல்ல, இலக்கை அடையலன்னுட்டு. அவனுடைய வீட்டாருக்கும் டிசப்பாயின்ட், என்னத்தை கட், அதாவது உன்னை கட்டி கொண்டு நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லல. அவனுடைய பிள்ளைகளும் இந்த ஆளு வந்து இன்னமும் அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னாரு, பெரிய ராஜ்யம் கிடைக்கும்னு சொன்னாரு, ஒன்னும் கிடைக்கல, நாடோடியாகவே போய் நாடோடியாகவே இந்த ஆள் செத்து போற போறான் அப்படின்ற ஒரு வேதனை அவர்களுக்கு இல்லை. தைரியமாக சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த வார்த்தைக்கு ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தி. யார் சொன்னா, எந்த நேரத்துல யார் சொன்னா என்பது முக்கியம். விருதாவதான் யோபு வந்து உண்மை ஆராதிக்கிறானா அப்படின்னு பிசாசு கேட்பதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் நீர் எல்லா காரியத்தையும் அவனுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீரே, அவனுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீரு, அதனால இலக்கு எல்லாம் வந்து அவனுக்கு கிடைத்து விடுகிறது, அதனால உண்மை நேசிக்கிறான், அதனால உண்மை கர்த்தரை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உண்மை வழிபடுகிறான். இதெல்லாம் போயிட்டு இலக்கெல்லாம் எடுத்துருங்க, அச்சீவ்மெண்ட் எல்லாம் எடுத்துருங்க, அவன் வந்து உங்களை தூஷிப்ப. ஏன் அவன் நினைக்கிறான், பிசாஸ் அப்படி நினைக்குது, இந்த மனிதர்கள் இலக்குக்காகத்தான், அச்சீவ்மெண்ட்டுக்கு தான், இந்த உலகத்தின் காரியத்துக்காகத்தான் தேவனை நோக்கி வருகிறார்கள் என்று அது வந்து விக்கிரக வழிபாட்டின் அந்த தத்துவம். அது பிசாஸ் அப்படிதான் சொல்லுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் அப்படி சொன்னான், இந்த பூமியில் உள்ள எல்லா மகிமையும் நான் உனக்கு தருகிறேன், இதெல்லாம் என்னுடையதுதான், என்னை வந்து நீ பணிந்து கொள் அப்படின்னு சொல்றான். உடனே இன்ஸ்டன்டேனியஸா எல்லா அச்சீவ்மெண்ட்டும் உனக்கு கிடைக்கும். இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி என்று அந்த பட்டம் கூட நான் உனக்கு தருகிறேன், என்னை நீ பணிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் மனிதர்களை பார்த்து? என்னோடு நீ நடக்க வேண்டும், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு நான் உன்னை கூட்டி போகிறேன். ஆனும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் கட்டி கொண்டார்களா? நிறைய பேர் வந்து அந்த தேசத்துக்கு போகவே இல்லை, மோசே யோசுவா உட்பட. ஆனாலும் பிசாசுக்கு வந்து பணிகின்ற ஆண்டவருடைய பிள்ளைங்க பணியாமல் அந்த மகத்துவங்களை வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிற தேவனிடத்திலே அவர்கள் விசுவாசமாய் அவர்கள் பின்தொடர்ந்து அந்த பயணத்தை தொடர்ந்து சந்தோஷத்தோடு தங்களுடைய வாழ்க்கையின் கிரீடம் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கண்களை மூடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்ன ஃபோக்கஸ் நம்ம இருக்கிறது? விக்கிரகத்தின் மீது, இலக்குகளின் மீது நமக்கு ஃபோக்கஸ் இருக்கிறதா? இல்லை தினசரி அன்றாடம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு கூட இருந்து தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த தேவன் மீது நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கிறதா? அற்புதமான ஒரு வசனம் உண்டு, அதாவது உன் வியாபார மிகுதியினால் உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய் அப்படின்ற ஒரு வசனம். சாத்தானை குறித்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறது. வியாபார மிகுதினால
தேவனை அனுபவிக்க மறந்து விடுகிற தன ஜனங்கள் விக்கிரகத்தின் பக்கம் போய்விடுகிறார்கள். சாலமோனுடைய வாழ்க்கையில கூட இப்படி நடந்திருக்கலாம். வியாபாரம் மிகுந்து விட்டது. தினசரி ரட்சிப்பு யாரு? அவர்தான். அவரை மறந்து விட்டு வியாபாரத்துல போக்கஸ் பண்ணி விக்கிரகத்தின் பக்கம் போய்விடுகிறார். அவரை அனுபவித்தால்தான் அவர் விக்கிரகத்தை விட எந்த அளவிற்கு வித்தியாசமானவர் என்று சொல்லி நமக்கு தெரியும். சப்போஸ் நம்முடைய வியாபாரங்கள் மிகுதியாகி, என்ன வியாபாரமா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் வியாபாரமா மிகுதியா இருந்தாலும் சரி, அவரை மறந்து விட்டு அவருடைய நினைவுகள் நம்முடைய இதயத்தில் இல்லாமல், அவருடைய ரட்சிப்பு நம்முடைய தியானத்தில் இல்லாமல் போகுமானால் நம்முடைய வாழ்க்கையும் சாலமோனுடைய வாழ்க்கை மாதிரிதான் இருக்கும். நம்முடைய ரட்சிப்பு அவருடைய வழி நடத்துதல், நம்முடைய சந்தோஷம் அவருடைய அற்புதங்கள், எப்பொழுதும் அவருடைய நினைவுகள் நம்முடைய இதயத்துல இருந்து கொண்டே இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் சந்தோஷம் வரப்போகவில்லை, என்றும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியாய், சந்தோஷத்தின் திறவுகோளாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வாழட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. உடைய வசனங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இலக்கு முக்கியம் அல்ல ஆண்டவரே, அச்சீவ்மெண்ட் முக்கியம் அல்ல என்ற ஆண்டவரே, உடைய வழி நடத்துதல் தான் முக்கியம். ஒவ்வொரு நிமிஷம் நீர் எங்களோடு கூட இருந்து என்னுடைய எல்லா காரியத்தையும் எங்களுக்கு உதவி செய்து நடத்தி எங்களோடு வந்து கொண்டு இருக்கிறீரே, அதுதான் எங்களுக்கு ரட்சிப்பு சுவாமி, அதுதான் எங்களிடத்திலிருந்து எண்டுபடாத ஒரு நல்ல பங்கு. அது எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்கட்டும். யாராவது எங்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டா, நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன் சந்தோஷமா இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கிடைச்சது அதனால சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லாம, என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்கள் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், அவரில் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதா எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். Yeah.